அந்த வேலையை அவர் சொல்லிட்டு போயிட்டார், எழுதி போயிட்டாரு, அவர் பற்றியா வந்தார் ஓடிட்டார் பார்த்துல. நீ என்ன சேர்த்துருவாரு பற்றியா வந்தாரு, வந்து பத்து நிமிஷம் அப்புறம் பாருங்க நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, என் சொந்த கதை சோ கதை எல்லா கதையும் சொல்ல வந்திருக்கேன். காலையில வெள்ளனை லேட்டா, வெள்ளனையா லேட்டாவா, எதையா ஒன்ன சொல்லுங்க. வெள்ளனையா 4 மணிக்கு எல்லாரும் எந்திரிச்சு விளக்கமத்தை எடுத்து எடுத்து வாசல கூட்டி விட்டு சாணியை கரைச்சு போட அவருக்கு எழுப்புறதுக்கு வந்து சாணியை கரைச்சு தலையில ஊத்த போட்டு கிளப்புறதுக்கு எழுப்பிருக்கேன். எல்லாம் வந்துட்டீங்கல்ல, கும்பலையார் கூட்டம் எல்லாம் போய் சாணியை கரைச்சு போட்டு கோலத்தை போடுங்க போங்க. இருந்தா தானே போறது, ஒரே ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க, அவங்களே எழுப்பிட்டு விட்டு. சரி, அப்புறம் நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, சொந்த கதை சோ கதை சொல்ல போறப்பா பாருங்க. எங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கு ரொம்ப நாள பிள்ளை இல்லாம வரமா வரம் வந்து தவமா தவம் வந்து போகாத கோயில் ஏறாத மனை இல்லை. ஒவ்வொரு கோயிலுக்கு வரமா ஏறி இருக்காங்க, இறங்கி இருக்காங்க, அங்க எல்லாம் பிள்ளை வரம் கிடைக்கல. அப்புறம் கோயிலுக்கு மாலை போட்டுதான் மயம் பறக்கல, போயிட்டு வந்து கும்பாபிஷேகம் பண்ண அப்பதான் பிறந்தேன். இல்ல என்ன சொன்னீங்க, கோயிலுக்கு மாலை போட்டுருந்தேன் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுருந்தீங்க. ஆம்பளை பையன் முத பையன் எனக்கு எல்லாம் போய் சாமி கூப்பிட்டு வந்தேன், வந்து இங்க கும்பாபிஷேகம் வீட்டு பக்கத்துல கோயில்ல. அப்புறம் மயம் பறந்துட்டேன், மாலை போட்டு கோயில் போறோம் குழந்தை பிறக்காதுமா, வீட்டுல கும்பாபிஷேகம் என்னடா குழம்புல தெரியாதாதுமா. கொஞ்சம் புரியல, கால வரல, கால 6 மணிக்கு மேல என்ன சொல்லித்தரேன், 6 மணிக்கு மேல என்ன சொல்றீங்க, விவரமா சொல்றேனே இப்ப நேரத்தை நடத்துவோம், சொல்றியா சொல்ல மாட்டியா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், உனக்கு பெருசாவே கேளு, எதுக்கு சின்னதா கேக்குற, கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க. ஆமா, கோயிலுக்கு போயிட்டு கும்பாபிஷேகம், அங்க கோயிலுக்கு ஐயப்பன் கொண்டு மாலை போட்டு போறேன்டா, இங்க வீட்டு பக்கத்துல காளியம்மன் கோயில கும்பாபிஷேகம். மாலை போட்டு போனா ஐயப்பன் புண்ணியத்துல தானே பிள்ளை கிடைக்கணும். இல்ல இந்த சாமி கும்பிட்டேன், எந்த சாமி, நான் வீட்டுல வந்து கரெக்டா இருந்தேன். நீங்க சொல்லுங்க மைக் செட்டுக்கார மச்சான், கோயில் போன பிள்ளை பறக்க மாட்டே என்ன, அவர் அங்கிட்டு விட்டாரு அவர் இப்படியே இப்படி தட்டணும்னா உசுப்புற ஆளு இருக்கு, சப்பு அரைஞ்சாதான் உசுப்புற ஆளு இருக்கு, அது எந்த ரகம் நமக்கு தெரியல. ஏங்க மாமனார் நீங்க ஒழுங்க உட்காருங்க, எந்த ஆம்பளை கேட்டாலும் கோயில். ஆமா, நீங்க பாட்டு ஹெட்லைட்டை காட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. சரி, கோயிலுக்கு போனாரு, போனா சாமி மாலை போட்டு வந்தா ஐயப்போ அந்த நல்லா சுட்டி காட்டுறாரு, ஏன் ஜாமிய பாருமா காலையிலே உங்கள்ட்ட ஒரு பஞ்சாயத்தை கூட்டி கேட்டானே, நீங்க உங்க போல சாமியை காட்டுறீங்களா, பஞ்சாயத்தை உட்காருப்பா. எனக்கு குழந்தை இல்ல, அப்பா அம்மா குழந்தை இல்ல, நான் என்ன செய்யணும், மாலை போடணும், இப்ப கோயிலுக்கு போகணும், போயிட்டு வந்து எல்லாம் சேமிச்சிருக்கேன், சேமிச்சதை யூஸ் பண்ணி திறந்து விடணும். சி, உன் பழக்க வழக்கமே சரியில்லையா, என்னமா நீ கூட என்னமோ சொல்ல வர நினைச்சேன், கோயிலுக்கு போயிட்டு வந்தபடி பக்கத்துல கும்பாபிஷேகம் நடந்தனைக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு. தேவையில்லாத பேசாத, உங்க அப்பனுக்கு புள்ள பிறந்தா பிறக்கலையா, இல்ல பிறகு சொல்லு. சரிங்க, இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு என்ன செய்யணும், யார்கிட்ட கேட்கணும் இந்த கேள்விய, ஒரு சூழ்நிலையை பார்த்து கேட்காம செய்யறான் பாரு அவன் தான் பெரியார். ஒரு ஆம்பளைட்ட வந்து அண்ணே இந்த மாதிரி சிரமமா இருக்கேன், இந்த மாதிரி வண்டியில வந்து இறக்கி விடுங்கனே அப்படின்னு கேட்டா அதெல்லாம் செய்யலாம். ஒரு ஆம்பளைட்ட எதை கேட்கணும் எதை கேட்க கூடாது வித்தியாசம் இருக்குல்ல, நீ பாட்டுக்கு எப்படி புள்ள பறக்கணும் என்ன கேட்டனா இப்படி தானே செஞ்சு காப்பீங்க மாதிரி வந்துரும்ல, அதுவும் வராதா. அதுல குத்திட்டான் குத்தான் செய்வான்.
நீ ஏதோ கிளம்பி வண்டி போகாதல இருக்கும் போல இருக்க உனக்கு. ஏதோ வண்டி ஓடி இருக்கும் போல இருக்க உனக்கு அனுபவம் பேசுறப்பா. ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு கிளவிதான் இருக்கு. சரி பாருங்க, இப்படி கோயில்களை போயிருக்காங்க எங்க ஆயப்பன். எங்க ஆயப்பனுக்கு ரொம்ப நாள பிள்ளை இல்லாம வரத்தலை தவத்தலையை வந்து நான் வந்து பிறந்தேன். நான் பிறந்தேன்னா பிறக்கலையோ, எங்க அப்பனுக்கு யோகம் தள்ளிடுச்சு. என்ன மூலம் தள்ளிடுச்சா? மூலம் இல்லைங்க, யோகம். யோகம் யோகம் தள்ளுதா? ஆடு மேல ஆடி ஏறு, கோழி மேல கோழி ஏறு. ஆடு மேல ஆடுதான் ஏறும், கோழி மேல கோழிதான் ஏறும். மாத்தி ஏறக்கூடாது. இப்படி ஒண்ணு இருக்கோ. ஆமா, பஸ்ல கட்டிட்டு எல்லாம் முடிச்சு பட்டி பெரிய பால் பானை பொங்கி செழிப்பா இருக்கு. பால் பானை பெருசா ஆயிடுச்சு இல்லடா? பால் பானை நல்லா வந்து கால் கூட வரும், பெரிய செட்டில வைப்போம்ல. இல்லம்மா, இப்ப நான் வீட்டுக்கு வர்றேன், ஒரு டம்ளர்ல பால் அத்தி டீயை போட்டு கொடுத்துருவேன். இப்ப நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்ககிட்ட வர்றோம். சரி, உனக்கு எப்படி இருக்கு? என்னது இல்லம்மா, எப்படி டீ போடுவேன்னு தெரியாது இதுவரை. நான் டீ பால் பால் காய்ச்சல பத்து பேர் வந்தா பெரிய செட்டி தானே வைக்கணும். அதான் கொஞ்சம் பால் செட்டி பெருகிருச்சு அப்படின்னு. நீங்க பெரிய குடும்பத்துல இருந்திருப்பீங்க போல இருக்கு. நிறைய ஃபேமிலியாங்க உங்க வீட்டுக்கு வர, உங்களுக்கு சக்தி பெருசாவே பார்த்திருப்பீங்க போல இருக்கு. இந்த மாதிரி பாருங்க, பால் பண்ண எல்லாம் பொங்கிருச்சு, உள்ள பிறந்த யோகம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க ஆயப்ப நல்லா என்னை படிக்க வச்சாங்க. நான் இந்த 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 படிச்சு நான் செம படிப்பு பிளஸ் டூ பன்னெண்டு ஆப் பன்னெண்டு ஆப். உனக்கு சரியா வரும்டா, உனக்கு சரியா வரும். என்னது பன்னெண்டாம் உதவி செய்ய முன் உதவி செய்யறதுல ஒரு சிறந்த ஒரு குடிமகன். தண்ணியை போட்டா கையை பிடிச்சி எடுத்துருவேன், அப்புறம் மன்னிப்பு கட்டுவேன். காலையில நான் வேணும்னு செய்யலங்க, தண்ணியை அடிச்சுட்டு அந்த இடத்துல எடுத்துட்டு இருந்தா அண்ணனுக்கு தெரியும் உண்மைதானே. ஏன் நான் மன்னிச்சு சாமி அப்படின்ட்டுருவேன். அதான் தீமா இருக்கு. வாடிப்பட்டி இறங்கு, திண்டுக்கல் இறங்கு, இந்த வரிசையில எங்க வேணாலும் இறங்கு. உன் கூட உன் புருஷனை கூட்டு போய் இறக்கி கடை இருக்கான்னு கேட்க சொல்லு. கடை எங்க இருக்கு புருஷனை மட்டும் விட்டு கேட்க சொல்லு. அந்த அந்த இருக்கு, நீ பச்சைக்கலை போடுவேன். பலசர கடையை காமிக்க மாட்டேன், சவுளி கடையை காமிக்க மாட்டேன். கடை எங்க இருக்குன்னு கேட்டோன்னு அந்த கடை தான் காமிப்பேன். உண்மையா புய்யானே? இப்படி பாருங்க, ரெண்ட்ல இருக்கு. முடிச்சிட்டேன், பிளஸ் டூ முடிச்சிட்டேன். எங்க அப்பா என்ன சொன்னாரு? பிளஸ் டூ அப்படின்னா 17 வயசு ஆயிருக்குமே. கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ் போகணும்னு ஆசை. கல்யாணம்னா? கல்யாணம்னா கல்யாணம், கல்யாணம் திருமணம். திருமணம் நாக்கு பரவ மாட்டேங்க. அப்புறமா வா, சுத்தம் பண்றேன். இல்லடா, அதுக்கு ஒரு மருந்து இருக்கு சொல்றேன். கல்யாணம் இல்ல, கல்யாணம். மிஸ்டர் சிவா அவர்களே, ஒரு ஒரு வாரமா இந்த இடத்துல கொஞ்சம் புண்ணா இருக்கு. தம்பி புடிச்சுக்கடா. எதுக்கு? எந்த புண்ணா இருக்குன்னு பாப்போம். ஒரு டீப் மாத்திரம் மட்டும் குடுத்தீங்கன்னா. என்ன சொட்டு மருந்தே தரவா? சரி, உங்க அப்பா அம்மா படிக்க வச்சாங்க. நல்ல மனுஷன் உங்கள்ட்ட பண்ணச்சாத்த சொல்லி இப்படி இதான் இருக்குது. தமிழ் சரியா பேசல. நீ மனாட வண்டி முன்னாடி வந்துருது. நம்ம ரெண்டு பேரும் பறவைக்கு வரணும். ஒண்ணு உனக்கு பாத தெரியல, எனக்கு பாத தெரியல. ஒண்ணு நீ கதை சொல்லணும், நான் சொல்லணும். ரெண்டு பேருமே பெந்த பெந்த முடிச்சுன்னு வச்சுக்க, சிறப்பு கூட்டி எரிவாங்களா மாட்டாங்க. கண்டிப்பா கதையை நீ ஒழுக்கமா சொல்லணும். நான் பேசாம அதனால என்ன அப்படின்னா,
இந்த மாதிரி பிளஸ் டூ முடிச்சுட்டேன். பிளஸ் டூ முடிச்சுட்டு பாருங்க, காலேஜ் போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. காலேஜ் காலேஜ் உங்க முகத்துக்கு போகணுங்க கண்டிப்பா. சுகன்யா மாதிரி இருக்கீங்க. எனக்கு தெரியும், எங்க அம்மாட்ட வந்தாரு இவருதே. அவருக்கு நல்லா இருக்கேன், இல்ல சொல்றேன் அவருக்கு இப்ப எது கிடைச்சாலும் கும்பி தினம் எது கிடைச்சாலும் சரி. சரி, காலேஜ் 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 போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா காலேஜுக்கு எங்க அப்பா விட மாட்டேன்ட்டாரு. ஏன்? நீ படிச்சு கிடைச்சதெல்லாம் போதும், உன்னை பத்தி எனக்கு தெரியும், கோத்தால பத்தி தெரியும், நீ போன நான் வர மாட்டேன். வீட்டுல இருக்க மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒழுங்க குடும்பத்தை எடுத்து வீட்டுல இருக்க வேலை வெட்டியில பார்த்து கத்துக்கிட்டாரு. எனக்கு கோவம் வந்துருச்சு, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. நான் விருப்பம்னு எங்க அம்மாவோட போனேன். எங்க அம்மாவோட போனா நீ போமா நான் பாத்துக்கிறேன். இங்க இருந்து காலேஜ் போனா அது சின்ன ஒரு சந்தேகம். எந்த காலேஜுக்கு போன? அந்த காலேஜுக்கு அடுத்து போறதுக்குள்ள ஒரு சின்ன மேட்டர் ஒண்ணு நடந்துச்சுப்பா. இல்ல மேட்டர் ஆயிடுச்சா, சம்பவம் ஆயிடுச்சா? இந்த அப்பா எல்லாம் எவ்வளவுதான் வேணாலும் சண்டை போறாங்க. 12 மணிக்கு மேல, 10 மணிக்கு மேல இந்த அம்மா சொல்றத மட்டும் கேக்குறாங்க. இல்லையா சரியில்லையா? உங்ககிட்ட கேட்டா ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி எங்க அம்மாட்ட போனேன். எங்க அம்மா நீ போமா அப்படின்னாங்க. நான் அப்பாவை சமாளிச்சுக்கிறேன், காலையில நீ காலேஜ் போ அப்படின்னாங்க அட்மிஷன் போட. அப்புறம் பார்த்தா எங்க அம்மா என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, எங்க அப்பா என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. எங்க அப்பா காலேஜ் போக ஒத்துக்கிட்டாரு, பர்மிஷன் கொடுத்துட்டாரு. காலேஜ் போடுவோம், உங்க அம்மா நாலு கேள்வி கேட்டுருக்கு. காலேஜ் அட்மிஷன் போட போறோம். அட்மிஷன் போட போனா அங்க வெறும் காவலை பள்ளியில நீ பார்த்து சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. காவாலி பயிரில சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா என் அழகு நான் மயங்கி மயங்கியா மாப்பிள்ளையும் நான் மூஞ்சி முகர் கட்டிய கல்யாணம் தண்ணிக்கு தான் பார்த்தேன். அது வரையும் போட்டா கூட பார்க்க விருப்பம் இல்லை. எனக்கு கல்யாணமே பிடிக்கல. ஏமா பிடிக்கல? எனக்கு விருப்பம் இல்லைங்க. கல்யாணம் பண்ணா தான் நான் காலாசம் உன்னை சென்னையாக்கி விடுவேங்க. சென்னையாக்குதுன்னா குழந்தை வச்சுக்கலாம். அப்படியா? சரி சொல்லிட்டு பாருங்க, இந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சுட்டு அந்த சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கமாம்ல. சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கமாம்ல. ஆமாடா, அதுதான்டா முக்கியம். அதுதான் ஒரு சின்ன எனக்கு சந்தேகம். எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் கையில ஒரு லிட்டர் செம்பு கொடுத்து, ஒரு லிட்டர் செம்பு கொடுத்து என்ன பால் பீச்சிட்டு வர சொன்னீங்களா? பால் பீச்சிட சொல்ல, பாலோட செம்பு கொடுத்துட்டாங்க. கொடுத்து பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் நைட் ஆம்ல. ஆமாடா, முதலருக்குன்னு சொல்லி என்னை ஒரு ரூம்குள்ள விட்டாங்க. நானும் ஒரு லிட்டர் பாலோட எடுத்துட்டு போறேன் அந்த ரூம்குள்ள. எத்தனை பேர் சேர்ந்து உடனே ரூம்குள்ள விட்டாங்க? கோவப்படாத, எதா இருந்தாலும் ஓப்பனா பேசு. என்ன இருக்குன்னு தோணும் கலவையும் கற்றுமறை. அங்க உள்ள என்ன இருக்குன்னு நீ பாக்க முடியல போயிருக்கேன். அங்க போனா பாருங்க கருமத்தை. நீ புருஷ பழத்தோட தூக்கிட்டு நின்ன பழத்தோட. நீ என்ன அவன் பழம் பெரிய பழம் உங்களுக்கு இத்தனை தண்டி பழங்க உனக்கு எச்சி உரி இருக்குமே. ஓ, அப்புறம் பழத்தை பார்த்தா ஊர் அதாச்சு. அது மட்டும் இல்ல, அந்த பழத்தை பட்டு நானே சாக்காயிட்டேன். நடிக்கோக்காமுக்கு தண்டி பழம் வச்சிருக்கேன் மனுஷன். இதை எப்படி தகத்து எடுத்து சட்டமா இருக்கிறதுக்கு பல வச்சிருந்தாங்க. நான் கேட்டேன்,
இந்த பழம் எதுக்கு இந்த ஆளு வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டதுல இத ரெண்டு பேரும் புழக்கணும். ஏன்னா என் மாமன் வச்சிருந்தது பிளா பழம், நான் உள்ள பால் எடுத்துட்டு போனல பாலும் பழமும் சாப்பிடணுமா, அதனால விடியறதுக்குள்ள இந்த பிளா பழத்தை பிழந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த பிழா பழத்தை பார்த்துட்டு ஷாக்கடு தோத்தண்டி பழமா வச்சிருக்கேன், இந்த புழக்கரம் கட்டி விடிஞ்சு போயிருமே அப்படின்ட்டு. அப்புறம் பாருங்க விடிஞ்சிருச்சு, எனக்கு மறுவீடு போகணும்னு சொல்லிட்டாங்க. குளிச்சிட்டு தலை நிறைய பூ வச்சு வேற சேலையெல்லாம் கட்டிட்டு நிக்கிறேன் நான், மறுவீடு போய் அங்கெல்லாம் சாப்பிட்டு விட்டு முடிச்சாச்சு. அப்புறம் என் மாமனை சொல்றேன், ஏங்க ஏங்க சாச்சா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சாங்க, என்னடி சொல்லி சாப்பிட்டு சொல்ல படுத்து தூங்குறடி நைட் எல்லாம் கண்ணு முடிச்சிருக்கேன். சந்தேகம்னா கணவன்ட்ட தானே கேட்கணும் கேட்கணும். அப்புறம் நான் கேட்டேன் திருப்பி சொல்றேன், அது விவ என்னடி சும்மா இருக்கு நோண்டிட்டே இருக்காங்க, எனக்கு சின்ன சந்தேகம்மா எனக்கு தீர்த்துவீங்க. இந்த ஃபஸ்ட் எய்ட் ஃபஸ்ட் எய்ட் நாங்கள் என்ன கருமத்தை சொல்லுனார்ல, இந்த ஃபஸ்ட் எய்ட் ஃபஸ்ட் எய்ட் சொன்னாங்க அம்மா, இந்த முதல்வர் சொன்னாங்கல்ல அது என்னவாம்மா அப்படின்னு சந்தேகம் நான் கேட்டிருக்கேன். அதுக்கு அப்போதான் அவர் சொன்னார், என் கிட்ட வந்து என் காதை கழிச்சிருக்க இன்னும் என்ன இது இது இப்படி இப்படினார்ல, எனக்கு கடுப்பு உண்டாயிடுச்சு அடைச்சி கருமம், இதுக்குத்தான் போய் ஒரு 2 லட்சம் செலவு பண்ணி 2-3 லட்சம் செலவு பண்ணி ஒரு 30 நகை போட்டு கட்டி கொடுத்துக்கலாக்கும், இதுக்கு பைக்கு வேற அந்த முகர் கட்டைக்கு, இது தான் ஆடு மாடு மேய்க்கவே 5 ஏக்கர் பண்ணிருக்கமே அப்படின்னு அந்த ஆள் தூக்கி போட்டு இது புதுச்சு அடி கூட்டாரு. தோழங்க ஆயப்ப வீட்டுக்கு வந்ததுதான் ஆடு மாடு மேய்க்கும் போதே நீ மேய்ச்சிருக்க அச்சா கரெக்டா வச்ச அத்தாடி நீ கொணட்டும் போது எனக்கு இப்ப பச்சை மிளகாய் எடுத்து அதுல வச்ச மாதிரி தான் இருக்கு போ. ஆடொண்டுவாசிக்கும் லட்சுமணன் அவர்கள் வந்துட்டீங்களா ஐயா, காணாம போயிட்டீங்க நினைச்சியா?